கல்வித்துறையில் தேசிய கல்விக் கொள்கை புரட்சியை ஏற்படுத்தும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளைச் சேர்ந்த 17 பேராசிரியர்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விஸ்வேஸ்வரையா நல்லாசிரியர் விருதுகளை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று வழங்கினார். இதேபோல மேலாண்மை கல்வியில் 3 பேராசிரியர்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் டாக்டர் பிரீத்தம் சிங் நல்லாசிரியர் விருதுகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடி வரும் நிலையில் நாட்டை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை இந்திய கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு கொள்கையை நிறைவேற்றும் வகையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான பாதையை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி நம் அனைவரையும் பொறுப்புடையவராகவும் உலகளாவிய குடிமக்களாகவும் மாற்ற வேண்டும் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினாா்.